தொழிலாளனுடைய வேலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் சிறு குறு தொழில்களை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் தலையீடும் நடவடிக்கையும் என்பது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்வாதாரம் என்பது பாதுகாக்கப்படும் அப்ப அந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசு அதனுடைய தலையீடு என்பது இல்லை என்பதுதான் இன்று நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை உதாரணத்திற்கு இன்று கார்பரேட் கம்பெனிகளுக்கான உதவிகளை எதை வேண்டுமானாலும் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது பெரும் முதலாளிகளுடைய தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறது அதுதான் இந்த ஆக்ஸ்மா அறிக்கையில் குறிப்பிடுகிற பொழுது நீங்கள் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னால் பிள்ளியினர்கள் என்று சொல்லக்கூடிய பெரும் பணக்காரர்கள் நூற்றி மூணு பேர் இருந்தவர்கள் இப்பொழுது நூற்றி அறுபத்தி ஆறு பேராக உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக கார்பரேட் நிறுவனங்களினுடைய நலன் சார்ந்து இந்த அரசு இருப்பதால் நீங்கள் முழுக்க முழுக்க அந்த பெரும் கம்பெனிகள் தங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடியது அதுதான் அந்த ஆக்ஸ்பறிக்கையிலே சொல்லப்படுகிறது இந்த பில்லியினர்கள் தலையீடு செய்து தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அரசாங்கம் தங்களுக்கு சாதகமான முடிவை எடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அல்லது இந்த வசதி செய்கிற அதே நேரத்தில் வரி என்று வருகிற போது அது சாதாரண மக்கள் மீது விழுகிற மாதிரி நடவடிக்கையில அரசு ஈடுபடுது இன்னும் கடுமையான வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் கேடயமாக அடித்தட்டு மக்களை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அதுதான் ஒரு விவரத்தை சொல்றாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து ஒட்டுமொத்த இந்திய சொத்தில் ஐம்பது சதமான அடித்தட்டு மக்களினுடைய சொத்து வெறும் மூன்று சதம் அதே சமயத்தில் நீங்கள் பெரும் வசதி படைத்தவர்களுடைய பத்து சதமானவர்களுடைய சொத்து அறுபத்தி ஏழு சதமான சொத்து அந்த பத்து சதமான மக்களிடம் இருக்கிறது ஆனால் சிஎஸ்டி வரி ஒரு வருடத்தில் பதினாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வருகிறது என்று சொன்னால் நீங்க பத்து சதமாக இருக்கக்கூடிய அந்த பில்லியினர்கள் கட்டக்கூடிய வரி என்பது வெறும் மூணு சத வரி தான் அரசுக்கு வருகிறது அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய ஐம்பது சதம் மக்களினுடைய வரி என்பது அறுபத்தி மூணு சதமான வரி அரசுக்கு வருகிறது என்று சொல்கிறார்கள் அப்ப சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது மேலும் மேலும் வரி சுமையை உயர்த்துகிறார்கள் அவர்கள் வாங்கும் சக்தியை இழைக்கிறார்கள் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள் எனவே இந்த கொள்கை முடிவுகளை மத்திய அரசை மாற்ற வைப்பதற்கான நடவடிக்கையில் நாம் ஈடுபட வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் திருப்பூர் பணியன் பவர்லூம் இன்னைக்கு உடைய நிலைமை என்பது நீங்கள் மிக மிக மோசமாக ஒரு லட்சம் அல்லது ஒன்னேகால் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விசைத்தறி என்பது அவர்கள் தொழில் நடத்த முல்லை முடியவில்லை என்று விற்கிறதுக்கு முயற்சி பண்ணினால் அதை வாங்குவதற்கு ஆட்கள் கிடையாது எனவே அவர்கள் பழைய இரும்பு கடைகளில் கிலோ இந்த விலை என்று அந்த தரியை போடுகிறார்கள் அவ்வாறு கிலோ கணக்கில் போட்டால் ஒரு தறியினுடைய விலை முப்பதாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் தான் விற்பனை ஆகிறது ஒன்னேகால் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தறியை பழைய இரும்புக்காக போடுகிற நிலைமை என்பது இந்த தேசத்தின் இந்த தொழில் தன்மையிலே உருவாகி இருக்கிறது எனவே இது மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகத்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது ஆழமான எங்களுடைய கருத்து